நேத்துக்கு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸோட ஸ்டேட்டஸ் ஃபுல்லா அந்த ஆகாயம் என்ன தலை தோனி போடுற பாட்டெல்லாம் ஹார்திக் பாண்டியா போட்டுட்டு இருக்கீங்க. ஆமாங்க, நேத்துக்கு சக்சஸ்ஃபுல்லி 4வது மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட முதல் வெற்றியை பதிச்சுட்டாங்க. அதுக்கு முதல் காரணம், முக்கிய காரணமாக இருந்தது டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து நார்க்கியா தான் போட்டு பொலவொலன்னு பொழந்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மனுஷனே வந்து ஒரு 60+ ரன்னுக்கு மேல கொடுத்துருக்காரு. அதுவும் லாஸ்ட்ல அந்த செஃபோர்ட் எடுத்த எஃபோர்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 32 ரன் நினைக்கிறேன் ஒரு ஓவர்ல. அதன் காரணமாகவும் வந்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் காரணம் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத இந்த ஐபிஎல் டாக்ஸ் 2024 வீடியோல வந்து பாத்திரலாம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? டிசி வாசஸ் மும்பை மேட்ச், டிசி டாஸ் ஜெயிச்சு நாங்க பவுல் போட்டுக்கிறோம்ப்பா, மும்பை இந்தியன்ஸ் நீங்க பேட்டிங் அடிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஓகே ஃபைன் நாங்க ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல தாங்க இறங்கினாங்க. நம்ம ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷனும் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு வேற லெவலில் அமைஞ்சது. எஸ், நம்ம ஹிட்மேன் அவர் பாட்டுக்கு வந்து அவர் ஹிட்டை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அக்சர் பட்டேல் போட்ட பாலில் 49 ரன்ல அவுட் ஆகிட்டு போனார். ஒரு ரன் எடுத்துருக்கலாம், 50 வந்திருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, ஹிட்மேன் நீங்கள் வந்த கடமையை வந்து பார்த்துட்டீங்க. அந்த ஆகாயம் போலாடும் பறவை ஒன்று அப்படிங்கிற மாதிரி, சுற்றி நின்று ஊரே அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு எல்லாமே வந்து ரோஹித் சர்மா அவர்களுக்கு வந்து நேற்று போட்டாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. அடுத்ததாக இஷான் கிஷன் வந்து பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அவரும் வந்து கேட்ச் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அடுத்ததாக வந்து ஸ்கை, என்னங்க இது வரைக்கும் ஸ்கை வந்து மேட்ச் ஆடவே இல்லை, இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு ஆடுறாரு, இப்போ பாடுறா, இதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபுல்லாகவே திருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பொய்யா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2வது பாலே வந்து கேட்ச் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஓகே பரவாயில்ல, ஸ்கை இந்த ஒரு மேட்ச் தானே, அடுத்த மேட்ச்சில் 360 காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அடுத்ததாக வந்து டேவிட் இறங்கினாருங்க. அந்த மனசில் பற்றி நம்ம பேசியே ஆகணும், ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து விளையாடக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அடிக்கக்கூடிய நம்ம ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் இவங்களை பற்றிலாம் நம்ம நிறையா பேசுகிறோம். அந்த டேவிட்டுங்கிற மனுஷன் எல்லா மேட்சுமே அடித்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஸ்கோர் கார்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பங்கு வச்சுட்டு வராரு. எஸ், டேவிட் வந்து ஒரு 45 ரன்ஸ் எடுத்து மும்பை இந்தியன்ஸ் அந்த 234 ஸ்கோர் எட்டுறதுக்கு அவரும் வந்து ஒரு பங்காக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்தாருங்க நம்ம செஃபர்ட்டு அடி பொல பொலன்னு பொழக்குது. கடைசி ஓவரில் மட்டும் 4-6-2-4 32 ரன்னு நார்க்கியா நோக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி ஒரு மாதிரி செஞ்சு அனுப்பி விட்டாரு. சிரித்த முகமாக இருக்கிறாருங்க, பல லெவர சும்மா உங்களுக்கு கேப் இருக்குது, சிரித்த முகமாக அவர் பாட்டுக்கு ஜாலியாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடிக்கிற போகிற ஸ்பீடுக்கெலாம் பால் ஒரு பால் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் போயிருச்சு, நீங்களே மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்தா இந்தா அப்படின்னு சொல்லி அடித்து மும்பை இந்தியன்ஸ் 234 ரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 235 எடுத்தா வின்னு இல்லைனா வீட்டுக்கு ரன்னு அப்படிங்கிற மாதிரி டிசி அவங்களோட செகண்ட் பேட்டிங்கை வந்து ஆரம்பித்தாங்க. வழக்கம் போல் பிரித்வி ஷா வர்சஸ் வார்னர் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் ஓப்பனிங் வந்து இறங்கினாங்க. ஒரு லெவலுக்கு டீசெண்டாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க, பெரிய லெவலில் ஸ்கோர் பெருசாக வரல, உருட்டி உருட்டி ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தாரு ஷா, அடுத்து போட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டாரு. வார்னர் வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அவரும் கேட்சை கொடுத்துட்டு கிளம்புறேன். ஓகே பரவாயில்ல வார்னர், டோன்ட் வரி, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷா வந்து எல்லா ஆங்கிலேயுமே வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தார். 4-4 அடிச்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்கறதுக்காக பிரதர் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போரல் வந்தாருங்க. வந்து அவருமே வந்து வேறு லெவலில் காட்டு காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருந்தார். ஒரு லெவலுக்கு மேலே அப்படியே பில்ட் ஆச்சு. சரி ஓகே, ஸ்கோர் வந்து 234ங்கிறது கொஞ்சம் ஹை தான், என்னடா ஆல்ரெடி 275 ரன் அடிக்க விட்டாங்க, 277 ரன் அடிக்க விட்டாங்க நம்ம டிசி தான், இன்றைக்கி 234 ரன் அடிக்க விட்டுருக்காங்க மும்பை. பேட்ஸ்மேன்லாம் எல்லாம் கதறாங்கண்ணா, என்னங்க ஒரு ஒரு மேட்ச் உங்களுக்கு 200 மேலே டார்கெட் வச்சிங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் நினச்சிங்களா வேறு எதுவும் நினச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் எல்லாமே கேட்டுச்சு, வெளியில் வரைக்கும் கேட்டுச்சு. அவங்க ரியாக்ஷன்லாம் பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவங்களாலே முடிஞ்ச அளவுக்கு அடித்தாங்க. டிசி வந்து நேற்று டீசெண்டான ஸ்கோர் எடுத்தாங்க, 200+ மேலே எடுத்தாங்க. ஸோ ஓகே வாங்க, அது அப்புறம் பார்ப்போம், புலம்புன்னா புலம்பிக்கிட்டே இருக்கலாம் போல டிசியை பற்றி. இந்த ஐபிஎல் சீசன் 2024 டிசி வந்து ஒரு பேடாக ஒரு பேட் லக் இருக்கிற ஒரு டீம் தான் சொல்லணும், ஏன்னா பிளேயர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, ஆனால் பவுலிங்ஸ்லேயும் சரி ஃபீல்டிங்லேயும் சரி கொஞ்சம் டிசி வந்து கொஞ்சம் சொதப்பல் நிறைய இருக்கிறதுனால தான் எல்லா மேட்ச்லையுமே ஆப்போனன் டீமுக்கு வந்து அதிகமாக ஸ்கோர் வந்து வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பாயிண்ட் டேபிள் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஆப்போனன் டீமுக்கு, நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ பவுலிங் வந்து அவங்க ஸ்ட்ராங் பண்ணியே ஆகணும், பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஷா அப்படி இப்படின்னு அடித்து 66 ரனில் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டார். போரல் அவருமே வந்து செமையாக பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு, ஆனாலுமே அவர் 40+ ரன் எடுத்துகிட்டு அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார். பந்த் வந்தார், அவர் அடிப்பார்னு நினச்சோம், பட் பந்தை வந்து பந்தை கையில் கொடுத்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அடுத்ததாக வந்தாருங்க ஸ்டப்ஸு, யாருங்க இது ஸ்டப்ஸ் பொழக்குறாரு ஒரு மாதிரி. ஐ திங்க் 25 பால்ஸில் 70+ ரன்னு நினைக்கிறேன். இவருக்கு கொடுத்துருக்கணும் மேன் ஆஃப் த மேட்ச், டிசி ஜெயிச்சிருந்தாங்கன்னா இவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே பொழந்து கட்டின எஃபோர்ட் எடுத்த செஃபார்ட் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். ஏன்னா இவர் அடிக்கிற அடிக்கெல்லாம் பார்க்கும்போது ஸ்டெப்ஸு தலை எங்கே இருந்த தலை, நீலாம் ஓப்பனிங் இறங்கிருக்க வேண்டியதானே, அவங்க தான் ஸ்ட்ரகிள்ஸில் இருந்தாங்கல்ல, ஓப்பனிங் இருந்து இந்த காட்டுக்கு காமிச்சிருந்தேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கும்ல, இன்னும் பண்ணியிருக்கலாம்ல.
அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவரும் வந்து செம்மையாக வந்து செம்ம நாக் ஒன்று ஆடினார். எனக்கு தெரிஞ்சு நார்க்கியா வந்து இந்த லாஸ்ட் ஓவரில் ஒரு 32 ரன் கட் பண்ணி ஒரு 12 ரன் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நேற்றுக்கான மேட்ச்சில் டிசி வின் பண்ணியிருப்பாங்க. 200+ மும்பை எடுத்திருந்தாலுமே வந்து டிசி வின் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த ஒரு நாக், அந்த நார்க்கியாவை போட்டு நொறுக்குன அந்த நாக்கு தான் வந்து மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் டிசிக்கு. ஸோ ஸ்டப்ஸ் என்னதான் ஒரு பெரிய லெவல் நாக் ஆடினாலும் பெரிய லெவலில் வின் பண்ண முடியல. எஸ் டிசி வந்து 205 அவங்களோட அந்த இன்னிங்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிட்டாங்க அவங்களோட முதல் வெற்றி இந்த ஐபிஎல் சீசன். நேற்றுக்கு எம்ஐ வின் பண்ண அந்த ஒரு மேட்ச் நாலு லாஸ்ட் பிளேஸில் இருந்து அவங்க 8th பிளேஸ்க்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே வந்து நம்ம ஆர்சிபி இருக்கிறாங்க, அண்ட் தென் அதுக்கு கீழே டிசி இருக்கிறாங்க. எஸ் இந்த மூணு டீமுமே வந்து ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, பரவாயில்ல, இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது. இப்போ தான் 4 மேட்ச் முடிஞ்சிருக்கு, இன்னும் 10 மேட்ச் இருக்குது ஒரு ஒரு டீமுக்கும் சரி. இந்த 10 மேட்ச்சில் என்ன வேணாலும் நடக்கலாம். கீழே இருக்கிறவங்கலாம் மேலே வரலாம், மேலே இருக்கிறவங்களாம் கீழே வரலாம். இந்த வாழ்க்கை ஒரு வட்டம்தான் தளபதி சொல்கிற மாதிரி ஏதாவது மாறுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனாலும் டிசியை நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி பரிதாபமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல டீமுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். பந்தோட கேப்டன்சியில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இருந்திருக்காரு. நல்ல டீம் தான் அது. ஆனாலும் அவங்களுக்கு வந்து பவுலிங் நல்ல பவுலர்ஸ்லாம் இருக்கிறாங்க, பட் பெருசாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது மேட்ச்சில் பிச்சில். பேட்டிங் டிசிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். என்ன தான் பவுலிங் வந்து ரொம்ப வீக்காக கொடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட எஃபர்ட்டில் வந்து எடுக்கிறாங்க. நிறையா ரன்ஸ் கொடுத்தாலுமே ஈக்குவல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கலாம், அடுத்த மேட்சாவது டிசி வின் பண்ணணும். மும்பை இந்தியன்ஸ் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வின் பண்ணாங்க அப்படின்னா பாயிண்ட் டேபிளில் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, குவாலிஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லா ஃபேன்ஸுக்குமே இந்த சீசன் ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா எல்லா மேட்ச்லையுமே ஸ்கோர் அப்படிங்கிறது கடல் தாண்டி பறவை கெல்லம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே 200+ பார்க்குறதுக்கே ஜாலியாக இருக்குது. சிக்ஸாக விடுறாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். ஓகே, நேற்றுக்கான மேட்ச் எப்படி இருந்தது மும்பை வர்சஸ் டிசி, அந்த மேட்ச்சில் உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கடவும் ரெட்னூல் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வரட்டா, அவர் ஹீரோ டீம் அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கே கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு பயங்கரமாக வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிஎஸ்கேவை. ஸோ ஹீரோ தோனி அவர்கள் லாஸ்ட்டு இது பார்த்துருப்பீங்க, மேட்ச் பார்த்துருப்பீங்க, மிரட்டி விட்டுட்டு போயிட்டார் தலை ஃபினிஷர். அப்படி தான், என்னதான் மேட்ச் தோத்தாலும் தலையோட ஆட்டத்தை பார்க்குறதுக்காக ஸ்டேடியம்லேருந்து யாருமே எழுந்து போகாமல் கடைசி வரைக்கும் பார்த்து கொடுத்த காசு கொடுத்துப்பான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாங்க. ஸோ அந்த மேட்ச் பற்றி பேசலாம். எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து தோனி 2 அடித்தா தலை துவரிச்சிடும், 1 அடித்தா தலை துவரத்துடும், நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். 1 ஓகே டன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான், இதை ஆக்சுவலி நீங்கள் கொண்டாடலாம். ஏன்னா இது இது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாரும் விண்டேஜ் தோனின்னு சொல்லுவாங்க. விண்டேஜ் தோனியாங்கிறத தாண்டி இது புது தோனின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா போன வருஷம் வந்து தோனி ஆனதை பார்க்கும்பொழுது, போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷம் பார்க்கும்பொழுது, போன வருஷமா அது ஓகே தோனி உட்டு ஒரு 6 அடிப்பார், உட்டு 145 போடுவார், கரெக்டாக லெக் சைடில் சேப்பாக்கில் அடிப்பார். ஓகே, இந்த மனுஷனுக்குள்ளே இல்லை, இன்னும் இருக்குது, 41 மனுஷனோட இன்னும் இருக்குதுன்னு தோணுச்சேன். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் டைம் இருக்கு இல்லையா, பவுலர் ரிலீஸ் பண்ணுறது முன்னாடி பேட்டு போயிருது, முன்னாடி பேட்டு முன்னாடி பின்னாடி போயிருது, அந்த பேக் லிஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டோட ஸ்விங்கு முன்ன விட கொஞ்சம் குயிக்காக இருக்குது. அண்டு ஃபுட் ஒர்க்கும் கொஞ்சம் மாதிரி ஸ்டான்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாருங்கிற மாதிரி எனக்கு எனக்கு ஸ்லைட்லி அந்த ஒரு சேஞ்ச் டெக்னிக்கலாக தெரியுது. அதை மேட்ச் பார்த்தவங்க பார்க்கறத தாண்டி மேட்ச்க்கு அப்புறம் அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணும்போது ஆமாம் இல்லை, முன்ன விட என்ன ஒரு புது பேட்ஸ்மனா, புது பேட்ஸ்மனா இப்போ நீங்கள் ஒரு 27-28 வயசு, ஒரு கிரிக்கெட்டில் ஒருத்தவங்க பீக்கில் இருப்பாங்களா, ஒரு 27-31 தான் பீக்குன்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில் ஓகேங்களா. அவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி நிறைய தடுமாறி இருப்பாங்க, பட் அந்த 27-31 எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சூப்பராக ஆடிட்டு ஒரு மாதிரி பீக்கில் இருப்பாங்க. டெக்னிக்கலாகவும் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணி ஆடுவாங்க. பட் எனக்கு தோனி அந்த மாதிரி தெரியறா, நான் அதை வந்து அவர் நியூ புது லாங் ஹேர் வச்சிருக்கிறாரு தோனி லாஸ்ட் இயர் அந்த மாதிரி க்ளோரிஃபை பண்ணல. பட் நான் டெக்னிக்கலாக ஒன்று பார்க்கும்போது இது புது தோனியாக கண்ணுக்கு தெரியறாரு, டெக்னிக்கலாக நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாரு. தென் ஒரு அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு பெரிய நாக் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் அதை சொல்லுங்க, க்ளோரிஃபை பண்ணலை பட் ஒரு பெரிய நாக் இருக்குது. அது எந்த டீம் தெரியல, மேபி மேபி நீங்கள் ஒரு எஸ்ஆர்எச்சாக கூட இருக்கலாம், மேபி ஒரு ஆர்ஆர் கூடையாக கூட இருக்கலாம். இந்த மாதிரியான டீம்களுக்கு அகேன்ஸ்டாக டெஃபினட்டாக அவர்கிட்ட இருந்து ஒன்று வரும், மேபி ஆர்சிபியாக கூட இருக்கலாம், இன்னும் ஆர்சிபிக்கிற ஒரு மேட்ச் ஒன்று இருக்குது. இன்கேஸ் அவர் முன்னாடியே வந்துட்டார்னா ஒரு பெரிய நாக்கு இருக்குது, ஒரு சம்பவம் கூட இருக்குது, சம்பவம் கூட இருக்குது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் மாற்றினாருங்கிறதா இது வருதுங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அண்ட் ஆஃப் சைடில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, எப்போ அடிச்சிருக்கலாம் அந்த ஷாட்லாம் ஆஃப் சைடில் வந்து ஒன்று அடிச்சார் ஆஃப் சைடில். ஸோ அந்த ஷாட்லாம் இதுக்கு முன்னாடி ஆனதே இல்லை கிட்டத்தட்ட, நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன். அவுட் சைட் ஆஃப் பால் தான் எனக்கு போட போகிற, ஷார்ட் பால் தான் போட போகிற அப்படிங்கிறது தெரிஞ்சு. பட் அதுக்கு மாற்றின தோனியோட ஸ்டான்ஸ், தோனி வந்து அவரோட அவர் ஒரு மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டர். தென் அவர் அவர் நேற்றுக்கு அன்றைக்கி ஆனதெல்லாம் பார்க்கும்பொழுது ஸோ சம்திங் ஏதோ ஒரு மெசேஜ் இஸ் கிளியர் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஆட போகிற சீசன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு?